கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படியா ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களிலே குழந்தை நோய்கள் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ பயப்படாதே, கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர் பலனாய் இருக்கிறார், ஆகவே பயப்படாதே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடும் பேசுகிறார். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ பயப்படாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயத்தை எந்த காரியங்கள் நம்ம விட்டு நீக்குகிறது என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால், முதலாவது பார்க்கிறோம் 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி இன்னைக்கு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பூரண அன்புள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அவருடைய வார்த்தையின் மீது அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கருமையான நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பூரண அன்புள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம், அப்பொழுது பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆகவே இந்த காலை பொழுதிலே பூரண அன்புள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது பயம் நம்மை அணுகுவதில்லை. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 5:36. ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். முதலாவது தியானித்தோம் அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இரண்டாவது இடத்துல சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கு ஒருவேளை அந்த ஜப ஆலய தலைவனுடைய காதுகளில் கேட்கப்படுகிறது சொல்கிறார்கள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு பிரவேசித்து அந்த வீட்டிற்குள்ள பிரவேசித்து பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அங்கிருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே அச்சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அவள் 12 இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அவருடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கடைசியாக ஏசாயா 59:19 விளம்போல் சத்ரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடும் பொழுது இருக்கும் பொழுது பயம் நம்மை அணுகுவதில்லை. காரணம் வேதம் சொல்கிறது, வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் சரி, ஆனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது போல இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் நமக்கு கேடகமும் பலனுமாய் இருப்பாராக. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார், மகா பெரிய பலனாயிருப்பார். ஆகவே பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வார்த்தையின்படியே விசுவாசத்திலும் அன்பூரண அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம், விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்,
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி நம்மீது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக அவர் மீது விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.